கல்வி முறை என்பது சிறப்பானவற்றை அடைவதற்கான தேடலாக அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள ராமகிருஷ்ணா மடத்தின் விவேகானந்தா திறன் மேம்பாட்டு மையத்தின் ஆண்டுதின கூட்டத்தில் புதுதில்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அவர் உரையாற்றினார். புதிய கல்விக் கொள்கை சுவாமி விவேகானந்தரின் லட்சியங்களை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், நாட்டின் அறிவு மற்றும் புதுமைகளின் மையமாக இது இருக்கும் என்று தெரிவித்தார். மத சகிப்புத்தன்மை, ஆன்மீக விடுதலை மற்றும் சமுதாய புத்தாக்கம் ஆகியவற்றின் மூலம் தேசிய மாற்றத்திற்கு சுவாமி விவேகானந்தர் உழைத்ததாகவும் குடியரசு துணைத் தலைவர் அப்போது குறிப்பிட்டார்.